மாதம் திங்கட்கிழமை பதினைந்தாம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி இரண்டாம் நாள் சுப முகூர்த்தம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ஓரைகள் நிலவரம் சந்திரன் சுக்ரன் புதன் குரு ஆறு டு ஏழு எட்டு டு ஒன்பது குரு ஓரை புதன் பதினொன்றிலிருந்து பன்னெண்டு சுக்கிரன் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று இன்று சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் இந்த குரு ஓரையில் இந்த வீடு வாங்குவது சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசுவது நன்மைகள் ஏற்படுத்தும் ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் திதி இன்று இரவு வரை த்விதியை பின்பு திருதியை நட்சத்திரம் உத்திரட்டாதி பின்பு ரேவதி யோகம் இன்று காலை அமிர்த யோகம் அதன் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு ரிச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சனி கும்பத்தில் சுக்ரன் புதன் மீனத்தில் சந்திரன் சூரியன் திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் இன்றைக்கு திருவண்ணாமலை செல்வதும் அல்லது அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று நந்திகேஸ்வர பெருமானுக்கு நெய் தீபம் மற்றும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது திருமண தடையை விலக்கி உங்களுக்கு திருமணப் பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இன்று சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றுவது மிகப்பெரிய ஐதீகம் குழந்தை பாக்கியத்திற்கு மிகப்பெரிய பரிகாரம் அதுதான் வீடு வாங்குபவர்கள் இன்றைய தினம் அட்வான்ஸ் கொடுத்து புக்கிங் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அதுவும் இந்த ஓரையில் காலையில் சந்திர ஓரையில் செய்வது மிகப்பெரிய நன்மையை தரும் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் உங்களை வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டாகும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள் பணி தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பாராத பணவரவுகள் மேம்படும் செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் மேஷராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக விற்காத சொத்து இன்றைக்கு விற்று உங்கள் கைக்கு பணம் வந்து சேரும் அதிஷதிசை தென்கிழக்கு என் ஒன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் முன்னேற்றம் உண்டாகும் மேஷராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் வேளாண் தொழிலில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகசூல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புதியதாக சொத்து வாங்குவதற்கான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்களே குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளியூர் தொடர்பான நபர்களின் அறிமுகத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரத்தில் முதலீடுகளில் கவனம் வேண்டும் சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் அதிர்ஷதிசை தெற்கு எண் இரண்டு கிருத்திகை மிருக சீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள் அனுகூலம் உண்டாகும் ரிஷபராசி என்பர்கள் அகோபிலம் சென்று நரசிம்மரை வழிபட்டு வருவது சால சிறந்தது இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாம் விலக வேண்டுமென்றால் ஒன்று அகோபிலம் செல்ல வேண்டும் முடியாதவர்கள் சிங்கபெருமாள் கோவிலில் இருக்கின்ற லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் செய்து உங்களுடைய பாபத்தை போக்கிக் கொள்ளுங்கள் மிதுனராசி என்பர்களே அரசாங்கத்தின் மூலம் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் திறமைகள் வெளிப்படும் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறிது மந்தமான நிலை உண்டாகும் தடைகளும் சில நேரங்களில் சாதகமாகும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வண்டி வாகனம் வாங்குவதற்கு நீங்கள் முயற்சிகள் செய்தால் சில தடைகள் வரும் அந்த தடைகள் உங்களுக்கு நன்மைகளை தான் ஏற்படுத்துமே தவிர ஒரு மிக பெரிய வீழ்ச்சியிலிருந்து உங்களை காப்பாற்றும் திசை வடமேற்கு எண் எட்டு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் திருமண வயதிலிருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற சூழலாக அமைகின்றது மிதுனராசி அன்பர்கள் எல்லோரிடமும் பாசமாக பரிவாக இருப்பது அவசியம் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் மிதுனராசி அன்பர்கள் கடகராசி என்பர்களே சந்தேக உணர்வுகளால் நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் மாணவர்கள் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் செய்யும் பணியில் மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு ஆளாக நேரிடும் வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கடகராசி என்பர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் எல்லாம் இப்பொழுது வந்து சேரும் வழக்கு தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் இப்பொழுது மாட்டிக்கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும் வீட்டில் நிம்மதி இராது நிர்வாகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாள் வேளாண் தொழிலில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்ற பாதை கிடைக்கும் நன்மை செய்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும் தீமை செய்தால் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்ன நடக்கும் என்று கடகராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற நாளாக தென்படுகிறது தேவையற்ற விவாதங்களில் கலந்து கொள்ளாதீர்கள் அவாய்ட் பண்ணுறது சால சிறந்தது புனர் பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் விமர்சனங்கள் நேரிடும் சிம்மராசி என்பர்களே விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் குழந்தைகளின் மூல மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் எதிர்ப்புகளை சமாளிக்கும் மனோதைரியம் உண்டாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்லவும் புதிய நபர்களின் தொடர்புகள் கிடைக்கும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சிம்மராசி அன்பர்கள் ஆண்களாக இருந்தால் மாமியார் வழியில் சொத்துக்கள் உங்களுக்கு வந்தடையும் மனைவி மூலமாக பெண்களாக இருந்தால் சில சங்கடங்களை நீங்கள் அனுபவிக்க கூடிய நேரம் இது ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் உடல் கோளாறுகள் வருகின்ற நேரம் ஆகையால் சிம்மராசி என்பர்கள் இந்த ஃபுட்டிலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா தேவையற்ற சங்கடங்களை நீங்கள் நேராக சந்திப்பீர்கள் திசை தெற்கு எண் ஐந்து மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மனோதைரியம் உண்டாகும் ராசி என்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் ஆன்மீக எண்ணங்களில் மனம் ஈடுபடும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கன்னியாராசி அன்பர்கள் தேவையில்லாமல் இந்த ஜாமீன் கையெழுத்துலலாம் கையெழுத்து போடக்கூடாது அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் அந்த கடனை கட்டுவதாக அமையும் தேவையற்ற விவாதங்களில் கலந்து கொள்ளாதீர்கள் இன்றைக்கு மௌனமாக இருப்பது சால சிறந்தது கன்னியாராசி அன்பர்கள் கிருஷ்ணர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் அதிர்ஷதிசை வடகிழக்கு எண் ஏழு உத்திரமஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் பேச்சுவார்த்தைகள் கைகூடும் துலாம் ராசி அன்பர்களே விளையாட்டுகளில் விழிப்புணர்வு வேண்டும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் சகோதரர்கள் வழியில் ஒற்றுமை மேம்படும் பழைய நினைவுகளின் மூலம் மனதில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் வீட்டிற்கு புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தாமதங்கள் கடன்கள் இருந்தால் அதையெல்லாம் இப்பொழுது நிவர்த்தியாகிவிடும் இந்த திருமணம்னு சொன்ன உடனே தான் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா டூ இயர்ஸ் ஒன் இயர் டிஃப்ரென்ஸ் த்ரீ இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்லாம் நிறைய மேட்ரிமோனி சைட்லலாம் எழுதி வைக்கிறாங்க மினிமம் ஒரு மணமகனுக்கும் மணமகளுக்கும் கிட்டத்தட்ட எயிட் இயர்ஸ் ஆர் நைன் இயர்ஸ் ஆர் மினிமம் செவன் இயர்ஸையாவது டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த வாழ்க்கை மிகவும் திருப்திகரமான வாழ்க்கையாக புரிதல் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் அது இப்பொழுது இருக்கின்ற பேரண்ட்ஸும் எடுத்து சொல்லணும் பெண் பிள்ளைகளும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் இந்த ஃபைவ் டிஜிட் சேலரி வேணும் சிக்ஸ் டிஜிட் சேலரி வேணும் என்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள் அதிர்ஷதிசை மேற்கு என் ஆறு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் ராசி என்பர்களே உத்தியோகப் பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தாய் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் புது வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சவாலான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் வெற்றி கிடைக்கும் மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் திசை தெற்கு எண் ஒன்று விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ரிச்சிகராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள் இந்த பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இந்த திருமண விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது சால சிறந்தது நிறைய ஆண்மகன்கள் திருமணமாகாமல் இருக்கிறார்கள் நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும் பெண்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று ஒரு தோற்றம் இருந்தாலும் எந்த மணமகளோ எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்ப்பது மணமகளை பெற்ற பெற்றோர்தான் அவங்க லைஃப் அவங்கள வாழ விடணும் உங்களுடைய நினைப்புகளுக்கெல்லாம் மாப்பிள்ளை தான் வேணும்னு நினைப்பது மிகப்பெரிய தவறு அதை பெற்றோர்கள் புரிந்து கொள்வது சால சிறந்தது தனுசு ராசி என்பர்களே அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை வடிவமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வாடிக்கையாளர்களின் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் தனுசு ராசி என்பர்கள் திருமண வயதிலிருந்தால் இப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல மணமகளோ மணமகனோ உங்களுக்கு கிடைப்பார்கள் கை நிறைய பொருள் சேரும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு என் ஆறு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் வாகனங்கள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் அதிகரிக்கும் யாராவது இப்போ லாரி போடலாமா சார் அப்படின்னா வாகனங்கள் தாராளமாக லாரி வாங்கி அது வியாபாரம் செய்யலாம் மகர ராசி என்பர்கள் மனதிற்கு பிடித்த புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி நிலவும் எதிர்பாராத சில பொருட்களின் மூலம் வரவுகளும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பண வரவுகள் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் சில மாற்றங்களை செய்வீர்கள் திசை வடக்கு எண் ஒன்பது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் கும்பராசி என்பர்களே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்விற்கான சுப செய்திகள் கிடைக்கும் இளைய சகோதரர்களின் மூலம் புதிய பயணங்களும் அனுபவ வாய்ப்புகளும் ஏற்படும் குணநலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் கண் பார்வை தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் தலையிட்டால் அவமானம்தான் மிஞ்சும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கும்பராசி என்பவர்களுக்கு இப்பொழுது பிரச்சனைகள் நிறைந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே இப்போ டேர்ம்ஸ்லாம் சரி இருக்காது குழந்தைகள் டேர்ம்ஸ் சரி இருக்காது மாமனார் மாமியார்கிட்டையும் பிரச்சனைகளாக இருக்கும் ஒரு மிக பெரிய பண முடக்கம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மீனராசி என்பர்கள் எதிலும் விரைவாக செயல்படுவதன் மூலம் பொருளாதார மேன்மை உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதலும் வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டமும் மாறுபடும் மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் மீனராசி என்பர்கள் இப்பொழுது சங்கடங்கள்லாம் நீங்கி சுபிட்சமாக வாழக்கூடிய காலகட்டம் மனை தொடர்பான பிரச்சனைகள்லாம் நீங்கிவிடும் உங்களுக்கு தேவையற்ற சில விஷயங்களை பிரச்சனைகளை செய்து கொண்டவர்கள் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் அதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருவற்றியூர் வடிவுடையம்மனை பிடித்து கொள்வது சாலச்சிறந்தது அதிசதிசை தென்கிழக்கு என் ஆறு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும்